வணக்கம் புதிய செய்திகளுக்காக அருள் செல்வி தலைப்புச் செய்திகள் கோவிட் தொற்றால் ஏற்பட்டுள்ள நெருக்கடி குறித்து உலக தலைவர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மருந்து அனுப்பியதற்காக பிரதமருக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நன்றி கோவிட் நிவாரணம் மற்றும் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த மேலும் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியது மத்திய அரசு கோவிட் பிரச்சனையால் முடங்கியுள்ள தொழில்துறையை மீட்பதற்கான தொகுப்பு திட்டம் நிதியமைச்சத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மருத்துவர்களுடன் இன்று காணொளி காட்சி மூலம் ஆலோசனை மாநிலத்தில் கோவிட் தொற்றுக்கான ஐம்பதாயிரம் உடனடி பரிசோதனை சாதனங்கள் தமிழகம் வந்தடைந்தன தமிழகத்தில் கோவிட் தொற்றால் ஒரே நாளில் தொன்னூற்று ஆறு பேர் பாதிப்பு மொத்த பாதிப்பு எண்ணிக்கை நான்காக அதிகரிப்பு கோவிட் தொற்றுக்கு அமெரிக்காவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினேழாயிரத்தை நெருங்குகிறது தொற்று பாதிப்பை எதிர்கொள்ள நாற்பத்தி இரண்டு லட்சம் கோடி ரூபாயை செலவிட ஐரோப்பிய யூனியன் நாடுகள் முடிவு செய்திகள் உலகம் முழுவதும் கோவிட் தொற்று பரவல் அதிகரித்துள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் தொலைபேசியில் பேசி வருகிறார் நேற்று உகாண்டா அதிபர் யோவேரி காபுச்சா முசவேனியுடன் தொலைபேசியில் பேசினார் கோவிட் அடுத்து சர்வதேச அளவில் பொருளாதாரம் மற்றும் சுகாதாரத்துறை சந்திக்கும் நெருக்கடிகள் குறித்து இரு தலைவர்களும் வாதித்தனர் இக்கட்டான இந்த காலகட்டத்தில் இந்தியா ஆப்பிரிக்க நாடுகளுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று உகாண்டா அதிபரிடம் பிரதமர் உறுதியளித்தார் உகாண்டாவில் கோவிட் தொற்று பரவாமல் இருக்க அந்நாட்டு அரசு எடுக்கும் முயற்சிகளுக்கு இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும் மோடி கூறினார் உகாண்டாவில் உள்ள இந்தியர்கள் மீது அந்நாட்டு அரசு அக்கறை எடுத்துக் கொண்டதற்கு இந்த உரையாடலின் போது பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உகாண்டாவிற்கு தாம் மேற்கொண்ட பயணத்தை நினைவு கூர்ந்த பிரதமர் மோடி இந்தியா உகாண்டா உறவுகள் வளர்ந்து வருவதையும் குறிப்பிட்டார் கோவிட் தொற்றை உலக நாடுகள் வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்று இரு தலைவர்களும் நம்பிக்கை தெரிவித்தனா் முன்னதாக நேற்று பிரதமர் தென்கொரிய அதிபர் மூஞ்சே கோவிட் கோவிட் தொற்று நிலவரம் குறித்து தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார் உலக சுகாதாரத்திற்கு இந்த நோய் ஏற்படுத்தியுள்ள சவாலை சந்திக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை இரு தலைவர்களும் எடுத்துரைத்தனர் தத்தமது நாடுகளில் இந்நோயை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இரு தலைவர்களும் பகிர்ந்து கொண்டனர் இந்த நோயை கட்டுப்படுத்த இரு நாடுகளிலும் உள்ள மருத்துவ நிபுணர்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர் கோவிட் நெருக்கடியை எதிர்கொள்ள தென்கொரியாவில் தொழில்நுட்பம் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுக்கு பிரதமர் மோடி தனது பாராட்டை தெரிவித்தார் இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் வசிக்கும் தென்கொரியர்களை பாதுகாக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்காக பிரதமருக்கு தென்கொரிய அதிபர் நன்றி தெரிவித்தார் தென்கொரியாவில் விரைவில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் மூஞ்சே தலைமையிலான கட்சி வெற்றி பெற பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன மலேரியாவுக்கு எதிரான தடுப்பு மருந்தான ஹைட்ராக்சி குளோரோகன் உட்பட ஐந்து டன் மருந்துப் பொருட்களை அனுப்பி வைத்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் தனிப்பட்ட முறையிலும் இஸ்ரேல் மக்கள் சார்பிலும் இந்தியாவுக்கும் பிரதமர் மோடிக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இம்மருந்துகளை பல்வேறு நாடுகள் பயன்படுத்தி வருகின்றன இந்தியா அனுப்பிய மருந்துப் பொருட்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் சென்றடைந்தது இஸ்ரேல் நாட்டில் கோவிட் தொற்றால் சுமார் பத்தாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை சிகிச்சை பலனளிக்காமல் எண்பத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் நூற்று இருபத்தி ஆறு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு செயற்கை சுவாச கருவி உதவியுடன் வைக்கப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் கொரோனா நிவாரணப் பணிகளுக்காக மத்திய அரசு மேலும் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது கொரோனா பாதிப்பு தொடர்பான அவசர கால நடவடிக்கைகள் மற்றும் சுகாதார ஆயத்த பணிகளுக்காக இந்த நிதி பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் ஏழாயிரத்து எழுநூற்று எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் கோவிட் அவசர கால நடவடிக்கைகளுக்காக உடனடியாக பயன்படுத்தப்படும் என்றும் மீதமுள்ள தொகை ஒராண்டிலிருந்து நான்காண்டுகள் வரை நீண்டகால நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது கோவிட் தொற்று பரவலை தடுக்கவும் அதற்கான பரிசோதனையை துரிதப்படுத்தவும் இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன மேலும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அளிக்கப்படும் சிகிச்சை மருந்து மற்றும் மருத்துவ சாதனங்கள் கொள்முதல் செய்யவும் இந்த நிதி பயன்படுத்தப்படும் வருங்காலத்தில் கோவிட் போன்ற மிக மோசமான தொற்றுநோய் உருவாகும்போது அவற்றை திறமையாக எதிர்கொள்ளும் வகையில் மத்திய மாநில சுகாதாரத் துறைகளை வலுப்படுத்தவும் இந்த நிதி பயன்படுத்தப்படும் ஆய்வகங்கள் கண்காணிப்பு பணிகள் உயிரி தாக்குதல் நடைபெற்றால் அதை எதிர்கொள்ள முன் தயாரிப்பு ஏற்பாடுகள் தொற்றுநோய் குறித்த ஆய்வுகள் மற்றும் நோயாளிகளுடன் தொடர்பில் உள்ள மருத்துவர்களை பாதுகாக்கவும் இந்த நிதி உபயோகிக்கப்படும் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி உரையாற்றும் போது கோவிட் நோயாளிகளை குணப்படுத்தவும் மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் பதினைந்தாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கும் என்று அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது கோவிட் தொற்றையடுத்து நாடு தழுவிய ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் தொழில்துறையினர் மற்றும் வர்த்தக துறையினர் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்து மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அத்துறையின் பிரதிநிதிகளை அழைத்து பேசினார் இந்த கூட்டத்தில் இணையமைச்சர் சோம் பிரகாஷ் மற்றும் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் ரொக்க கையிருப்பு பற்றாக்குறை ஆர்டர்கள் ரத்து தொழிலாளர் பற்றாக்குறை மத்திய அரசு உத்தரவுகளை மாநில மாவட்ட அளவில் அதிகாரிகள் உள்ளூர் நிலைமைகளுக்கு ஏற்ப அமல்படுத்துதல் ஆங்காங்கே நிற்கும் சரக்கு லாரிகளை மீண்டும் உரிய இடத்திற்கு கொண்டு செல்ல உட்பட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இது தொடர்பாக தொழில் மற்றும் வர்த்தக துறையினர் அமைச்சரிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் அரசு எடுத்த நடவடிக்கையால் கடந்த பதினைந்து நாட்களில் நிலைமை மேம்பட்டிருப்பதாகவும் தகவல் தொழில்நுட்பத் துறையில் தொன்னூற்று ஐந்து சதவீதம் பழைய நிலைக்கு திரும்பிவிடும் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் பெருநிறுவனங்கள் தங்களுக்குள்ள சமூக பொறுப்பு கடமையை நிறைவேற்றும் வகையில் மேற்கொண்டிருக்கும் பல்வேறு சமூக பணிகளையும் இந்த கூட்டத்தில் எடுத்துரைத்தனர் அவர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் பியூஷ் கோயல் வர்த்தகம் மற்றும் தொழில்துறைக்கு பல்வேறு சிரமங்கள் இருந்தாலும் தற்போதைக்கு மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்கு அரசு முக்கியத்துவம் அளிப்பதாக கூறினார் அதே நேரத்தில் பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றும் அவர் உறுதியளித்தார் தற்போதைக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற அணுகுமுறைகளை உருவாக்குமாறு தொழில்துறையினரை அமைச்சர் கேட்டுக் பொருட்கள் சேமிப்பு ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான வழிமுறைகள் குறித்து தமது அமைச்சகம் ஏற்கனவே திட்டங்களை வகுத்துள்ளதாகவும் இத்துறையின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு அது இறுதிப்படுத்தப்படும் என்றும் கூறினார் ஊரடங்கு அமலுக்கு வந்த பின்னர் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் நேற்று வரை ரயில் நிலையங்களில் முடங்கிய எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மக்களுக்கு சமைக்கப்பட்ட உணவை ரயில்வே விநியோகித்துள்ளது இதில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட உணவுப் பட்டலங்கள் ஐஆர்சிடிசி உணவகங்கள் மூலமாக தயார் சட்டப்பை செய்யப்பட்டவை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஊரடங்கு போது ரயில் பயணிகள் மற்றும் ரயில் நிலையங்களுக்கு அருகில் உள்ள பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க தேவையான உணவை தயாரிக்க ரயில்வே எப்போதும் தயாராக இருப்பதாகவும் அத்துறையின் அதிகாரிகள் தெரிவித்தனர் அதே நேரத்தில் ரயில் நிலையங்களில் உள்ள மக்களுக்கு உணவுப் பொட்டலங்களை விநியோகிக்கும்போது சமூக இடைவெளி பின்பற்றப்படுகிறது என்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் இப்பணியை சிறப்பாக செய்து வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஐஆர்சிடிசி உணவகங்கள் மட்டுமல்லாமல் அரசு சாரா தொண்டு நிறுவனங்களின் உணவகங்களின் மூலமாகவும் உணவுகள் தயாரிக்கப்பட்டு ஏழை எளிய மக்கள் வீடற்றவர்கள் குழந்தைகள் தினக்கூலி தொழிலாளர்கள் இடம்பெயர்ந்து தொழிலாளர்கள் ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது வரும் கரீப் பருவத்தில் நாடு முழுவதும் விவசாயத்திற்கு தேவையான உரம் விநியோகிக்கப்படும் என்று மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்திருக்கிறார் இத்தொடர்பாக அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் உர விநியோகத்தில் தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக் கொள்ளப்படும் என்றார் இதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாகவும் உர இருப்பு குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் உர விநியோகம் சீராக இருக்க மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகளுடன் தொடர்பில் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் கோவிட் தொற்றால் சர்வதேச அளவில் எரிசக்தி துறையில் எழுந்துள்ள பிரச்சினைகளை விவாதிக்க ஜி இருபது நாடுகளின் எரிசக்தித்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு இன்று நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டில் மத்திய துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் காணொலி காட்சி மூலம் கலந்து கொள்கிறார் கோவிட் தொற்று பல்வேறு நாடுகளை அச்சுறுத்தி வருகிறது இந்நோயால் நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்து வருகின்றனர் இதற்கிடையே உலகம் முழுவதும் கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டுள்ள நிலையில் எரிபொருள் விநியோகத்தை சீராக்கவும் தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக் கொள்ளவும் பல்வேறு நாடுகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றன பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு உற்பத்தி செய்யும் நாடுகளிலிருந்து அவற்றை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது எவ்வித தடையும் ஏற்படாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஜி இருபது நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் கடந்த மாதம் வாதித்தனர் இதன் தொடர்ச்சியாக இன்று நாடுகளின் பெட்ரோலியத்துறை அமைச்சர்கள் கலந்து கொள்ளும் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பல்வேறு நாடுகளின் எல்லைகள் மூடல் குறைந்துள்ள வேலைவாய்ப்பு ஊரடங்கு உத்தரவால் முடங்கியுள்ள தொழில்துறை ஆகியவற்றால் சர்வதேச அளவில் பொருளாதாரத்திற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது மருந்து எரிபொருள் உட்பட அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் உலகம் முழுவதும் சீராக நடைபெற எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் ஜி இருபது நாடுகளின் அமைச்சர்கள் விவாதிக்க உள்ளனர் கோவிட் தொற்று நிவாரணப் பணிகளுக்காக மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களின் மாத ஓய்வூதியத்தில் முப்பது சதவீதம் பிடித்தம் செய்யப்படும் என்று சில ஊடகங்களில் வெளியான தகவல்கள் ஆதாரமற்றவை என்று மத்திய அரசு உள்ளது இது போன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று ஓய்வூதியதாரர்களை அரசு கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது இதுபோன்ற நடவடிக்கையை அரசு எடுக்கவில்லை என்றும் இந்த செய்தி முற்றிலும் ஆதாரமற்ற செய்தி என்றும் மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது நாட்டில் நேற்று மட்டும் ஐநூற்று நாற்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒட்டுமொத்தமாக ஐந்தாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஐந்து பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பேர் குணமடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார் கடந்த மணி நேரத்தில் பதினேழு பேர் வைரஸ் தொற்றால் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஐந்து பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அம்மாநிலத்தில் எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தில்லியில் அறுநூற்று அறுபத்தி ஒன்பது பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் தெலுங்கானாவில் நானூற்று நாற்பத்தி இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் நானூற்று பத்து பேரும் ராஜஸ்தானில் முன்னூற்று எண்பத்தி மூன்று பேரும் அண்டை மாநிலமான ஆந்திராவில் முன்னூற்று நாற்பத்தி எட்டு பேரும் கேரளாவில் முன்னூற்று நாற்பத்தி ஐந்து பேரும் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது நாட்டிலேயே மிக அதிகமாக மகாராஷ்டிராவில் நூற்று பதினேழு பேரும் கேரளாவில் எண்பத்தி மூன்று பேரும் குணமடைந்துள்ளனா் உலகம் முழுவதும் பேரழிவை ஏற்படுத்தியுள்ள கொரோனா வைரஸால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொன்னூற்று ஐந்தாயிரத்தை கடந்துள்ளது பதினாறு லட்சத்து மூன்றாயிரத்து நானூற்று முப்பத்தி பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது மூன்று லட்சத்து ஐம்பத்தி நானூற்று நாற்பது பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் உலக அளவில் இந்த தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இத்தாலியில் அதிகமாக உள்ளது அந்நாட்டில் பதினெட்டாயிரத்து இருநூற்று எழுபத்தி பேர் இந்நோயால் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரம் பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது அந்நாட்டில் நேற்று வரை நான்கு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஆறு பேர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினாறாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒன்றாக அதிகரித்துள்ளது நாள்தோறும் சுமார் ஆயிரம் பேர் அந்நாட்டில் உயிரிழந்து வருகிறார்கள் அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களில் பதினோரு பேர் இந்திய வம்சாவளியினர் என்பது தகவல் வெளியாகியுள்ளது அங்கு வசிக்கும் மேலும் பதினாறு இந்தியர்களுக்கு தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர்கள் உத்தரப்பிரதேசம் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்று அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க இந்திய தூதரகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது ஸ்பெயினில் பதினைந்தாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஏழு பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பிரான்சில் பனிரெண்டாயிரத்து சுமார் ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து நாற்பத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஜெர்மனியில் கொரோனா தொற்றால் இரண்டாயிரத்து ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் சுமார் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஈரானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்து நூற்று பத்தாக அதிகரித்துள்ளது அந்நாட்டில் கொரோனா தொற்றால் சுமார் அறுபத்தி ஆறாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பிரிட்டனில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எட்டாயிரத்து எட்டுகிறது அந்நாட்டில் இதுவரை சுமார் அறுபத்தைந்தாயிரம் பேர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் சீனாவில் கொரோனா தொற்றுநோய் நோய் முதல் முதலாக பரவத் தொடங்கிய வுகான் நகரில் கடந்த எழுபத்தி மூன்று நாட்களாக அமல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு முழுமையாக விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது அந்த நகரிலிருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் நாட்டின் பிற பகுதிகளுக்கு மிகுந்த உற்சாகத்துடன் பயணத்தை தொடங்கினர் இந்நிலையில் வூஹானில் மீண்டும் கொரோனா பாதிப்புகள் ஏற்படுவதை தடுக்க படிப்படியாகவே ஊரடங்கு தளர்த்தப்பட வேண்டும் என்று வல்லுநர்கள் ஆலோசனை கூறியுள்ளனர் தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் தொன்னூற்று ஆறு பேருக்கு கொரோனா தொற்று பரவி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிதாக நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் எண்பத்தி நான்கு பேர் ஒரே குழுவாக சென்று வந்தவர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் என்றார் எஞ்சிய பனிரண்டு பேர் வெளி மாநிலங்களுக்கு சென்று வந்தவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதன் மூலம் தமிழ்நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை எண்ணூற்று முப்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது இதுவரை இருபத்தி ஏழு பேர் சிகிச்சை குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனா் நேற்று மட்டும் ஆறு பேர் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் மாநிலம் முழுவதும் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு பேர் அவரவர் வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பீலா ராஜேஷ் தெரிவித்தார் சென்னையில் மட்டும் நூற்று எண்பத்தி மூன்று பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில் கோவிட் வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்கும் வகையில் ஆய்வுப் பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்று சுகாதார அலுவலர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அறிவுறுத்தியுள்ளார் கரூர் மாவட்டத்தில் மண்மங்கலம் அரசு மருத்துவமனை மற்றும் வாங்கல் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் கோவிட் தொற்று தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆய்வு செய்தார் மண்மங்கலம் ஊராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு முகக்கவசம் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை அவர் வழங்கினார் கோவிட் வைரஸ் தொற்று அறிகுறிகள் குறித்து வாங்கல் பகுதியில் வீடு வீடாக சென்று சுகாதார செவிலியர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருவதை அவர் பார்வையிட்டார் அனைத்து வீடுகளிலும் முறையாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும் யாருக்காவது அறிகுறி தென்பட்டால் உடனடியாக அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார் கோவிட் தொற்றுக்கான சிகிச்சைகளை மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ நிபுணர்களுடன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்துகிறார் தலைமைச் செயலகத்திலிருந்து இருந்து காட்சி மூலம் இவர்களுடன் பேசவுள்ளார் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்தவும் சிகிச்சை முறைகள் குறித்து அரசுக்கு ஆலோசனை வழங்கவும் மருத்துவர்கள் கொண்ட நிபுணர் குழுவை அரசு அமைத்துள்ளது இவர்கள் கோவிட் முன்னெச்சரிக்கை சிகிச்சை தொடர்பாக உலக அளவில் வெளியாகும் அறிக்கைகளை அவ்வப்போது ஆய்வு செய்து அதற்கேற்ப மேம்பட்ட சிகிச்சை முறைகளை உருவாக்கி வருகின்றனர் இந்நிலையில் கொரோனா சோதனைக்காக சீனாவிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட ராபிட் டெஸ்ட் கிட் எனப்படும் அதிவிரைவு சோதனை உபகரணங்கள் ஐம்பதாயிரம் உபகரணங்கள் இன்று சென்னை வந்து சேரும் என்றும் அவர் கூறினார் மேலும் இரண்டாயிரத்து ஐநூறு வெண்டிலேட்டர்கள் கொள்முதல் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர் மாநிலத்தில் மூன்று மடிப்பு முகக்கவசங்கள் எண் தொன்னூற்று ஐந்து முகக்கவசங்கள் உடல் பாதுகாப்பு கவசங்கள் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் ஐவிஆர் தரவங்கள் போன்ற மருந்து பொருட்கள் போதுமான அளவிற்கு கையிருப்பில் உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார் மாநிலம் முழுவதும் இதுவரை நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மீறியதாக ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தொன்னூற்று ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஏழு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார் ஈரோட்டில் கோவிட் வைரஸ் அறிகுறிகளுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் பதினான்கு பேர் வீடு திரும்பியுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டத்தில் இதுவரை ஐம்பத்தி எட்டு பேருக்கு கோவிட் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதில் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் மருத்துவர் உட்பட நான்கு பேர் குணமடைந்துள்ளனா் மேலும் ஐம்பத்தி இரண்டு பேர் பெருந்துரையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தில்லி சென்று வந்தவர்களுடன் தொடர்பில் இருந்த தொன்னூறு பேர் கோவிட் அதிகாரிகளுடன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்ட வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் அவர்களில் பதினான்கு பேருக்கு கோவிட் தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டதால் அவர்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தெரிவித்தார் வீடுகளில் அவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவார்கள் என்றும் கூறினார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வெளிமாநில தொழிலாளர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் ஏற்பாடில் தன்னார்வலர்கள் உதவி செய்து வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் தொழிற்சாலைகளில் வெளிமாநில மற்றும் இடம்பெயர்ந்து தொழிலாளர்கள் தினக்கூலிகளாக பணியாற்றி வருகின்றனர் தற்போது ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் சாலையோரம் தற்காலிக குடில்களை அமைத்து தங்கியுள்ளனர் உணவு உடை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் அவர்கள் தவித்து வருகின்றனர் இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் செய்த ஏற்பாட்டையடுத்து தன்னார்வலர்களும் தொழில்துறையினரும் உதவி செய்து வருவதாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய அரசு உதவி செய்ய வேண்டும் என்று தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு பேருக்கு நாள்தோறும் மூன்று வேளையும் அரசு சார்பில் உணவு வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட நபர்களுடன் நேரடி தொடர்பில் இருந்த எழுபது பேரிடம் ரத்த மாதிரி எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மறைமுக தொடர்பில் உள்ள நூற்று எண்பத்தி எட்டு பேர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ள ஏழு பகுதிகள் சீல் வைக்கப்பட்டு யாரும் அனுமதிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார் தனிமைப்படுத்தப்பட்டு வந்த இரண்டாயிரத்து ஐநூறு பேரில் இருபத்தெட்டு நாட்கள் கடந்த எழுநூற்று அறுபத்தி இரண்டு பேர் தவிர மற்ற ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி மூன்று பேர் தொடர்ந்து தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் பிற மாநில தொழிலாளர்கள் திருநங்கைகள் என சுமார் பதினைந்தாயிரம் பேருக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் காய்கறிகள் வழங்கப்பட்டுள்ளதாக சந்தீப் நந்தூரி தெரிவித்தார் யாரும் உணவின்றி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக சுமார் எட்டாயிரம் பேருக்கு அரசு சார்பில் மூன்று வேளையும் உணவு வழங்கப்படுவதாக ஆட்சியர் கூறினார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் காய்கறிகள் மற்றும் பழ வகைகளை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுடனான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது அப்போது தங்களின் விளைநிலங்களில் விளையக்கூடிய காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றை நேரடியாக கொள்முதல் செய்வதுடன் பல்வேறு மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வாகனங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் அப்போது பேசிய ஆட்சியர் வாழை பலா தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகள் மற்றும் காய்கறிகளை தோட்டக்கலை வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை மூலம் விவசாயிகளின் விளைநிலங்களுக்கே சென்று கொள்முதல் செய்து வியாபாரிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஊரடங்கு உத்தரவால் பாதிக்கப்பட்டுள்ள மலர் மற்றும் காய்கறி விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு பத்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் சாமந்தி மல்லி சம்பங்கி தர்பூசணி உள்ளிட்டவை சாகுபடி செய்யப்பட்டது தற்போது ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் நன்கு விளைந்த தர்பூசணி மற்றும் பூ வகைகள் விவசாய நிலங்களில் முற்றிலும் காய்ந்த நிலையில் உள்ளன எனவே தர்பூசணி மற்றும் பூ வகைகளை தள்ளுவண்டியில் கொண்டு சென்று விற்பனை செய்ய நடவடிக்கை எடுப்பதுடன் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு பத்தாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள எல்லை சோதனைச் சாவடிகளில் மேற்கு மண்டல ஐஜி பெரிய மேற்கொண்டார் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் மாவட்ட எல்லைகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் நாமக்கல் மாவட்டத்திற்குட்பட்ட குமாரபாளையம் சோதனை சாவடியில் கோவை மேற்கு மண்டல ஐஜி பெரியையா ஆய்வு மேற்கொண்டார் அப்போது சோதனை சாவடிகளில் போதிய மின் விளக்குகளை அமைக்க வேண்டும் நெடுஞ்சாலைகளில் செல்லும் அனைத்து வாகனங்களையும் அனுமதி பெற்று செல்கிறதா என ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினாா் இதையடுத்து சோதனை சாவடிகளில் உள்ள ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர்களுக்கு முகக்கவசம் மற்றும் கையுறைகளை அவர் வழங்கினார் கோவிட் வைரஸ் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொலிவுறு நகரங்களில் உள்ள பொது இடங்களில் கிருமி நீக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது பொது இடங்களில் சோடியம் ஹைபோகுளோரைடை பயன்படுத்தி பொது இடங்களில் கிருமி நீக்கம் செய்வதில் புத்தாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதன்படி திருப்பூரில் முதல் முறையாக கிருமி நாசினி சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை பின்பற்றி நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் இந்த முறை பின்பற்றப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொலிவுறு நகரங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள சென்னை கோவை ஆகிய இடங்களில் கிருமி நீக்கும் பணிகள் மூலம் நடைபெறுகின்றன மதுரையில் பொது இடங்களில் கையுறைகள் கழிவதற்கான வசதிகளுடன் நீர்க்குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதேபோல் மதுரையில் எந்திரங்கள் மூலம் நாள்தோறும் இரண்டு முறை கிருமி நாசினி தெளிக்கப்படுகிறது தஞ்சாவூரில் தீயணைப்புத் துறையினரின் உதவியுடன் கிருமி நாசினி தெளிக்கும் பணி மேற்கொள்ளப்படுகிறது வேலூரில் நகருக்குள் வரும் அனைத்து நுழைவு வாயில்களிலும் தீவிர சோதனை மேற்கொள்ளப்படுவதுடன் சுகாதாரப் பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன கொரோனா தொற்றுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகள் உள்ளவர்களை தனிமைப்படுத்தும் வார்டுகளாக மட்டுமே ரயில் பெட்டிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் ஐந்தாயிரம் ரயில் பெட்டிகளை கொரோனா சிகிச்சைக்கான வார்டுகளாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் போதிய சுகாதாரம் இல்லாத ரயில் பெட்டிகளை கொரோனா தனிமை வார்டுகளாக மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வைத்தியநாதன் காணொலி காட்சி மூலம் நேற்று விசாரணை நடத்தினார் அப்போது தெற்கு ரயில்வே தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரயில் பெட்டிகள் மருத்துவமனைகளாக மாற்றப்படவில்லை என்றும் தனிமைப்படுத்தப்படும் வார்டுகளாக மட்டுமே மாற்றப்படுவதாகவும் தெரிவித்தார் மருத்துவமனை இல்லாத கிராமங்களில் பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள ரயில் நிலையத்திற்கு இந்த பெட்டிகள் கொண்டு செல்லப்பட்டு முதற்கட்ட அறிகுறி உள்ளவர்கள் மட்டும் தனிமைப்படுத்தப்பட்டு பின்னர் தேவைப்பட்டால் மேல் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்படுவார்கள் என்றும் ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து இந்த வழக்கில் பின்னர் உத்தரவு பிறப்பிப்பதாக நீதிபதி தெரிவித்தார் பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரம் எப்புடன் இணைந்து நடமாடும் காய்கறி பழங்கள் மற்றும் மளிகைப் பொருட்கள் விற்பனை அங்கன் திறக்கப்பட்டுள்ளன சென்னை கே கே நகர் சிவன் பூங்கா அருகே செயல்படும் நடமாடும் அங்காடியை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மொத்தம் ஐந்தாயிரம் மளிகை கடைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார் தள்ளுவண்டிகளில் விற்பனை செய்ய அனுமதி கேட்டு யார் வந்தாலும் மாநகராட்சி அனுமதியை உடனே வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறிய அவர் ஊரடங்கு முடியும் வரை இந்த அனுமதிகள் வழங்கப்படும் என்றார் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் நானூறு தள்ளுவண்டி கடைகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வருவதை தடுக்க இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டார் வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா பேசுகையில் தமிழக முதலமைச்சர் மற்றும் மாநகராட்சி சார்பில் எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்கும் விதமாக மூன்று சக்கர வாகனங்களில் காய்கறிகளை வீடுகளுக்கே சென்று கொடுக்க ஏற்பாடு செய்திருப்பதாக கூறினார் கோவிட் வைரஸ் தொற்றை எதிர்கொள்வதில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்று ஐநா நா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார் கோவிட் வைரஸ் தொற்று குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் முதல் முறையாக நேற்று ஆலோசனை நடத்தியது காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் ஆன்டனியோ குட்ரஸ் கோவிட் தொற்று ஒரு சந்ததியின் போராட்டம் என்று குறிப்பிட்டார் வைரஸ் தொற்றால் அமைதி மற்றும் பாதுகாப்பு ஏற்பட்டுள்ள சவால்களை கட்டுப்படுத்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார் நோயை எதிர்கொள்ள போதிய அளவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பதால் இது மேலும் அச்சுறுத்தலை ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதாக குற்றஸ் வேதனை தெரிவித்தார் கோவிட் தொற்று பாதிப்பிலிருந்து மீண்டு வர நாற்பத்தி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் செலவிட ஐரோப்பிய நாடுகள் முடிவு செய்துள்ளன கோவிட் வைரஸ் தொற்றால் ஐரோப்பிய நாடுகளில் அறுபத்தி ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் அமைச்சர்கள் நேற்று ஆலோசனை நடத்தினர் அப்போது கோவிட் வைரஸ் தொற்றை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டது இதன்படி நாற்பத்தி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் செலவிட ஒப்புதல் அளிக்கப்பட்டது எனினும் கடும் பாதிப்புக்குள்ளான இத்தாலி ஸ்பெயின் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு கூட்டு நிதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து முடிவு செய்யப்படவில்லை இந்த விவகாரம் குறித்து இந்த மாத இறுதியில் மீண்டும் கூடி ஆலோசனை நடத்துவது என்று தலைவர்கள் முடிவு செய்தனர் தமிழ்நாட்டில் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகளை எப்போது நடத்துவது என்பது குறித்து வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு முடிவு அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வு தள்ளிவைப்பு தினத்தந்தி வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதால் சென்னையில் வீடுகளுக்கு கூடுதல் குடிநீர் விநியோகம் குடிநீர் வாரியம் தகவல் தினமணி கொரோனா தொற்று அதிகரிப்பால் தீவிரமடையும் வெண்டிலேட்டர் தயாரிப்பு சீனாவிடமிருந்து பத்தாயிரம் வெண்டிலேட்டர் வாங்க மத்திய அரசு முடிவு தினமலர் ஊரடங்கு காரணமாக ரத்தான விமானங்களில் பயணம் செய்ய முன்பதிவு செய்தவர்களுக்கு கட்டணத் தொகை திருப்பி அளிக்கப்பட மாட்டாது ஆனால் ஓராண்டிற்குள் பயணிக்க அனுமதி அளிக்கப்படும் விமான நிலையங்கள் திட்டம் தினகரன் சேலத்தில் ஐந்து நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே மக்கள் வெளியே வர அனுமதி வண்ணமிட்டு வாகனங்களுக்கு போலீசார் கட்டுப்பாடு இந்து தமிழ் திசை பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்